அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது டிஆர்பி அஃபீஷியல் வெப்பேஜில் வந்து பேப்பர் ஒன்றுக்கான டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா, டிஆர்பி அஃபீஷியல் வெப்பேஜ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படி நியூன்னு கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து 1/2 hour 25 கொஸ்டின். இப்போது ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட்சைடில் இருக்கக்கூடிய சம்மரியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரீன் கலரில் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னென்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண அந்த கொஸ்டின் வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே இருக்கக்கூடிய இந்த புக் மார்க் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அழுத்திட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகும்போது இந்த கொஸ்டின் வந்து இப்போது, அதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணி புக் மார்க்கை டிக் பண்ண கொஸ்டினோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளூ கலரில் இருக்கும். இது மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு தான் சமம். ஏன்னா நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அதை ஆன்சராக அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்குன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணாமல் புக் மார்க்கை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அழுத்து நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போகும்போது அந்த கொஸ்டினோட பாக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணாமல் புக் மார்க்கையும் டிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் அழுத்தி அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஆன்சரே பண்ணாத அந்த கொஸ்டினோட பாக்ஸ் வந்து கலரில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சம்மரியாவோ போது பார்த்துக்கலாம். எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸிமம் வந்து எல்லா பாக்ஸும் வந்து க்ரீன் கலரில் மாறிட்டா அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய டன்னுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் வந்து இப்போ 25 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாதனால 25 பாக்ஸும் வந்து க்ரீன் கலரில் மாறல. மாறாமல் இருக்கும்போது நான் டன் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25, அட்டன் பண்ணது வந்து 23, அட்டன் பண்ணாது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கோ டு டெஸ்ட்டை கொடுத்து திரும்ப வந்து பார்க்குறேன். இங்கே 3 கொஸ்டினுக்கு இன்னும் நான் ஆன்சர் பண்ணலை. இருந்தாலும் இந்த தேர்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிவிட்டு புக் மார்க்கை டிக் பண்ணதுனால இதை வந்து இவங்க ஃபைனல் ஆன்சராக எடுத்துக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கும் அந்த கலரே சேஞ்ச் பண்ணாமல் ஆன்சரே அளிக்காமல் போனோம் இல்லையா, அந்த கொஸ்டின் மட்டும் அவங்க நாட் ஆன்சரில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இந்த புக் மார்க்கை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பாக்ஸும் வந்து க்ரீன் கலரில் மாறிட்டா அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் டன் கொடுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டைம் முடியும் போது அங்கே உள்ள ஹால் சூப்பர்வைசரே உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனலாக டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டன் கொடுங்க. டன் கொடுத்ததும் அங்கே ஃபினிஷ்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபினிஷ் கொடுத்ததும் டெஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும். ஆர் டைம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.